أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ஆதியே எவரும் அளவிடா பொருளே அணுவிலும் அகப்புறம் நிறைந்த ஜோதியே தெளிந்த சுருதி தந்தவனே துதிக்கெல்லாம் மதிக்கெல்லாம் துணையே உனது திரு முகம்மது நபி பொருட்டால் பேதையேன் துணிந்த கருத்தை நீ முடிக்கும் பெருவரம் தந்தருள்வாயாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் கம்பம் மாநகரில் பல்லாண்டுகளாக செயல்பட்டு வருகிற அதாயி அரபிக் காலேஜ் என்கின்ற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த விழாவிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அணைத்தும் என்று இறைவனை புகழ் பாடி என்னுடைய சிறிய உரையினை நான் துவங்குகிறேன். இன்றைய தினம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிற இந்த பல்கலைக்கழகத்தினுடைய இந்த அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி அஃசலுல் உலமா ஹசரத் தாரிக் அகமது ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேனி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் அபுபக்கர் சித்திக் அவர்களே, மாவட்டத்தினுடைய நிர்வாகி அன்பு சகோதரர் கம்பம் வாபர்பள்ளிவாசனுடைய செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் சாதிக் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பிற்கினிய எதிர்கால இந்த சமூகத்தினுடைய தலைமை தாங்கும் பொறுப்பை ஏற்றிருக்கிற இந்த கல்லூரியினுடைய மாணவர்களே, உண்மையிலேயே மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இந்த தருணத்தை நான் பார்க்கிறேன். நீங்கள் காலையிலே வந்து கம்பத்திலே வந்து ஒரு மதரசாவினுடைய விழாவிலே நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று அழைத்தார்கள். நானும் கூட பல மதரசாக்களுடைய விழாக்களிலே உரையாற்றியிருக்கிற அதே அனுபவத்தோடு இங்கே வந்து பார்த்தால் உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லுகிற ஆலோசனை தருகிற நிலையில் இல்லாமல் எனக்கு நீங்கள் ஆலோசனைகளும் அறிவுரையும் உற்சாகத்தையும் நீங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நிசார் மௌலானாவினுடைய பீஸுன்னா எல்லாமே மாஸ்டர் பீஸாக தான் இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஹசரத் அவருடைய அறிவும் ஹசரத் அவருடைய தியாகமும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு மிகச்சிறந்த ஆலிம்களை மட்டுமல்ல மிகச்சிறந்த அறிவார்ந்த ஆளுமைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதை இதுவரைக்கும் நான் நேரடியாக எனக்கு காண்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இங்கே நேரடியாக கண்ட பின்பு எனக்கு பேசுவதற்கு வாய் வரவில்லை, வார்த்தைகள் வரவில்லை என்கின்ற அளவிற்கு அட்டகாசமான ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கை வந்து மதரசாவினுடைய மாணவர்கள் செய்வார்களா என்று சொன்னால் அதையும் தாண்டி செய்வார்கள் என்பதை இன்றைய தினம் நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் இத்தகையதொரு திறமையோடு ஆளுமையோடு நம்மை எல்லாம் வழி நடத்துவதற்கு உழைத்த நம்முடைய ஆலிம் பெருந்தகைகளை ஆசிரியர் பெருந்தகைகளை இந்த தருணத்தில் நான் பாராட்டுகிறேன். அவர்களுக்கு எல்லா விதமான அறிவையும் விசாலமாக்கி தரட்டும் என்று இந்த தருணத்தில் நான் பிரார்த்திக்கிறேன். உண்மையிலேயே நான் சொன்னது மாதிரி இது ஒரு மதரசா அல்ல, மதரசா மட்டுமல்ல, இது ஒரு பல்கலைக்கழகம் தான். எல்லா விதமான எந்த மதரசாவில் ஆங்கிலம் பேசி பார்த்திருக்கிறோம், எந்த மதரசாவில் அன் அகாடமி ஆஃப் இஸ்லாமிக் அண்ட் செக்யூலர் ஸ்டடீஸ்னு சொல்லி போட்டு நம்ம பார்த்துருக்குறோம். இப்படிதானா அகாடமி என்று சொன்னால் அது வந்து பல்லாண்டு பல்லாண்டுகளாக அரிஸ்டாட்டில் துவங்கிய நிறுவனம்னு சொல்லுவாங்க. அகாடமி அவர் துவங்கிய நிறுவனம் அப்படிதானே. அப்போ அந்த அகாடமி தான் இன்றைக்கி வந்து இஸ்லாமிக் அண்ட் செக்யூலர் ஸ்டடீஸ்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே ரொம்ப மிக தேவையான
காலத்திற்கு மிக கட்டாயமான ஒன்று என்பதாக நான் பார்க்கிறேன். இப்படித்தான் ஒரு காலத்தில் இந்த நாட்டை, இந்த உலகை, இந்த ஆலின் சமூகம் வழிநடத்தியது. ஆனால் நாள்பட நாள்பட என்றைக்கு பிரிட்டனில் பிரிட்டனுடைய பாராளுமன்றத்தில் இந்தியாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்திய முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குவாரை எழுந்தறிய வேண்டும், எழுந்தறிய வேண்டும் என்று சொல்லி ஜான் மெக்காரியனுடைய கல்வி திட்டத்தை காட்டி குவாரை கிழித்திருந்தார்களோ அன்றிலிருந்துதான் இந்த வீழ்ச்சி தொடங்கியது என்று ரமண பாசகர் பதிவு செய்தார். நான் உள்ளபடியும் பார்க்கிறேன், அந்த குவாரிய சமூகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுக்கின்ற மிக முக்கியமான பணியில பதாலி கல்வி குழுவங்கள் இருக்கிறது என்று சொல்லி இந்த நிகழ்வு ஒருங்கிணைத்த மூலமாக அழகாக சொல்லி காட்டினார். எஸ்பிபி இலக்கை அது அடைந்தது என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி காட்டினார். எஸ்பிபி இலக்கு வேறு, ஆளும் பெருந்தொகையுடைய இலக்கு வேறு, குவாரிய சமூகம் என்பது வேறு அல்ல. எல்லாம் ஒன்றாக இரண்டர கலந்துதான் எஸ்பிபியுடைய இலக்கு என்பதை நான் உறுதிபட சொல்வதற்கு கூறுதான் கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப அட்டகாசமா ஒரு இரவு அட்டகாசமா முன்னேற்பாடு சகோதரர் பிஸ்மில்லா முதல்வர் அவங்க வந்து இந்த பாட்டை ஸ்டிபியுடைய பாட்டை படிச்சதை நான் பார்த்தேன். உண்மையிலே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு இரவுலேயே ஸ்டிபி நாங்கள் கூட இந்த அளவுக்கு மனப்பாடமாக இந்த பாடங்களை கூட்டங்களை நான் படித்ததில்லை, கேட்டிருக்கிறோம் அந்த பாடங்களையும் ஒரு பாடமாக. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் என்பதை இலக்கு என்ன என்பதை சொல்வதற்காகவே அந்த குறைகள் தான் பலகீனமான ஆண்களையும் பெண்களையும்
குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக உங்களை அதான் பால் பாதையை போயிடாமல் இருக்க செய்வது அவர்கள் கூறுகிறார் இறைவா எங்களை இந்த அநியாயக்காரர்கள் மாநிலங்களின் ஒவ்வொரு திட்டங்களை வெளியேற்றுவார்கள் எங்களுக்காக எங்களை பாதுகாக்கின்ற ஒரு தக்க பாதுகாவலை தந்தருவாயாக என்கின்ற அந்த துவா அந்த பிரார்த்தனைக்கு முகம் கொடுக்கின்ற அமைப்பு அதான் உண்மை பம்பா முதல் பாகல்பூர் மீரட் சூரத் மக்கள் கோயம்புத்தூர் தலச்சேரி என்று சொல்லி இந்த நாடு முழுவதும் நடத்தப்பட்ட கலவரங்களின் மூலமாக அழிப்பளிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்துடைய அணுகுமுறைக்கான விடுதலை நாடு செய்தி வெறும் முஸ்லிம் சமூகத்திற்காக மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த நாட்டிலே இது போல பாதிக்கப்படுகிறார் யாரெல்லாம் இந்த நாட்டிலே இது போல அநீதிக்கு உள்ளாக்கப்படுகிறார்களோ தன்னுடைய மதத்தினால் தன்னுடைய மொழியினால் தன்னுடைய உடையினால் தன்னுடைய உணர்வினால் தன்னுடைய சிந்தனையினால் யாரெல்லாம் அடிமையாக்கப்படுகிறாரோ யாரெல்லாம் அடக்கப்படுகிறாரோ அவருடைய மதமாக அவரது மொழியாக அவரது குரலாக ஒழிக்கின்ற கடமையை இந்த நாட்டிலே சிபிஐ கட்சி கொள்கைகள் என்பவை இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு
இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையினுடைய ஒரு பகுதியாக ஒரு கொள்கை தன்னை தவிர யாருமே இந்த உலகில் வாழக்கூடாது என்று சொல்லுகிற மிக ஆபத்தான அந்த பாசிசம் என்ற சொல்லாடை இந்தியாவுடைய மூளை ஒடுக்குகளெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமை எஸ்டிபி கட்சிக்கும் அதனுடைய தோழமை அமைப்புகளுக்கும் உண்டு. ஒரு நேரத்தில் மேடையேறி பாசிசம் சொன்னா என்னன்னு புரியாமல் கேட்டுக் கொண்டிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு எல்லோரும் பாசிசம் என்று தமிழில் அதனை பாசிசம் என்று எழுதுகின்ற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை இந்த சமூகத்திற்கு அடையாளப்படுத்தி வருகின்றோம். எனவே இந்த தர்மத்தை ஒரு நேரத்திலே நாம் வைக்கின்ற கோரிக்கை என்பது இது போன்ற ஆபத்தான விஷயங்களை இந்த சமூக மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டிய கடமை நாம் அனைவருக்கும் இருக்கின்றதா இல்லையா? யாராவது சொல்ல முடியுமா? இன்னொரு வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் வந்துடும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நம்ம எப்படியே பேசுவாங்க வந்துடும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா இப்பொழுது நம்முடைய வீட்டினுடைய கதவுகளை எல்லாம் தட்டி கொண்டு நிற்கின்றார்கள். எங்கிருந்து வந்தார்கள்? எவ்வாறு நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய மனதையெல்லாம் இந்த அளவிற்கு மதத்தால் பிளவுபடுத்தினார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. வரைக்கும் வீட்டு மகள் வீட்டில் ரொம்ப நம்ம அண்ணன் தம்பி பேசியிருந்தார். இன்னைக்கு திடீர்னு நம்ம வேற ஒரு ஆட்சியாளர் சொல்லி காட்டுறார், நம்ம எல்லாம் மாற்றி திரும்ப வந்து சொல்லுகிறார் என்று சொன்னால் நம்ம பக்கத்து வீட்டில் என்ன வந்து அர்த்தம்? அந்த பாசிச சிந்தனை வந்துவிட்டது என்று அர்த்தம். அதற்கான மருந்தை வழங்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஆர்எஸ்எஸ் என்பதை பொறுத்தவரை அது ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கம் என்று சொல்கிறார். எஸ்டிபி கட்சி ஏதோ மதவாதத்தை மட்டும் ஆர்எஸ்எஸ் செம்பரிமார்களை மட்டும் இந்த நாட்டிற்கு அடையாளப்படுத்துகிற அமைப்பு அல்ல. பல விஷயங்களை அடையாளப்படுத்திருக்கோம், நீங்க எல்லாத்தையும் போட்டு காட்டீங்க. ஆனால் பிரதானமாக நம்மை வீழ்த்துகின்ற சக்திகளை பிரதான சக்தி எது என்று பார்த்தால் இந்த பாசிச சங்கரிமாரம் தான் நம்ம வீழ்த்துகின்ற பிரதான சக்தி. பிரதான சக்தியை அடையாளப்படுத்துவதில் இன்றைக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எடுத்துக்கொண்டா ஆர்எஸ்எஸ் சொல்லி காட்டாங்க இந்தியாவில் எங்களுக்கான எதிரிகள் என்பவர்கள் 5M என்று சொல்கிறார். 5M என்பது எங்களது எதிரிகள். அப்படின்னா என்ன? ஒரு எம் என்பது ஸ்ட்ரீம் எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு எம் என்பது என்பது மிஷனரிஸ் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள். இன்னொரு எம் என்பது மார்க்சிஸ்ட் என்று சொல்லுகிற கம்யூனிஸ்டுகள். படித்து கல்வி கேட்டு சரி எது தவறு எது என்று சிந்தித்திருந்த
நாம் எதிர்க்க வேண்டிய
கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு
வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.